ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியை தற்போது பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க. இதுல விராட் கோலிக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருவர் இடம்பெறல. இது தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய பரபரப்பா பேசப்படுது. அது மட்டுமல்லாது இந்திய அணியின் அனுபவ வீரரான ரோஹித் சர்மா இந்த போட்டியில துவக்க வீரராக களமிறக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படல. கேஎல் ராகுல் தான் 2 போட்டியிலுமே துவக்க வீரராக களமிறக்கப்பட்டாங்க. அவர் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினே தொடர்ந்து இவருக்கு பதிலாக ரோஹித் சர்மாவை துவக்க வீரராக களமிறக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வலுத்துச்சு. அதனை தொடர்ந்து தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அதிரடியாக அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு பதிலாக இளம் வீரரான சுப்மன் கில் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டுமில்லாது கேஎல் ராகுலுக்கு பதிலாக துவக்க வீரராக ரோஹித் சர்மாவோட களமிறக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்மன்கில் இதற்கு முன்னாடி ஒரு நாள் மட்டும் T20 போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடியிருந்தாலும் கூட முதல் முறையாக தற்போது டெஸ்ட் போட்டிகளுக்காக களமிறங்க போறாங்க. அதே போல ஹார்திக் பாண்டியா இந்த டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில அவங்களுக்கும் அணியில இடம் கிடைக்கல. மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான உமேஷ் யாதவுக்கும் அணியில இடம் கிடைக்கல. ஆனால் மற்றொரு துவக்க வீரரான மயங்க் அகர்வால் தொடர்ந்து அணியில நீடிச்சிருக்காரு. மற்றபடி பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் விளையாண்ட அதே வீரர்கள் தான் தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரிலும் தேர்வாகியிருக்காங்க. அந்த அணி பத்தின விவரத்தை பார்ப்போம். இந்திய அணிக்கு விராட் கோலி கேப்டன், துணை கேப்டன் ரஹானே, அடுத்ததாக ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், புஜாரா, ஹனுமா விஹாரி, ரிஷப் பந்த், ரித்திமான் சஹா, அஸ்வின், ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஷமி, பும்ரா, இஷாந்த் சர்மா, சுப்மன் கில், இந்த 15 பேர் கொண்ட வீரர்களோட பட்டியலாம் தற்போது பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க. அனுபவ வீரரான ரோஹித் சர்மா எப்படி ஒரு நாள் மட்டும் T20 போட்டிகளில் சிறப்பாக துவக்க வீரர்களாக களமிறங்குறாங்களோ அதே போல டெஸ்ட் போட்டிகளுக்கும் களமிறக்க வேண்டும் அப்படின்னு முன்னாள் வீரர்கள் சௌரவ் கங்குலே போன்று பல வீரர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. அதற்கேற்ற போல தற்போது அவரும் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு கேஎல் ராகுலுக்கு பதிலாக துவக்க வீரராக களமிறக்கப்பட இருக்காங்க. இது அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.